ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அனைவருமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வீடியோ, ரெண்டு வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில சாதாரண ஊடகங்களில் இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் சிக்கல், குழப்பம், சண்டை, இந்தியாவுடன் மீட்டிங் கேன்சல் செய்த ஃப்ரான்ஸ் என்ற அதிகமான தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஒரு நுணுக்கமான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்தை கொடுத்து நமது நாட்டுக்கு பிரான்ஸ் உதவி செய்ய முன்வந்துள்ளது. அது என்ன, எந்த மாதிரியான தொழில்நுட்பம், எப்படிப்பட்ட உதவிகளை பிரான்ஸ் நாடு செய்ய முன்வந்துள்ளது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அடுத்தது, வரலாற்றில் முதல் முறையாக இந்தியா ஒரு சிங்கிள் டீல், ஒரே ஒரு ஆயுதத்தை 20,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளது. அந்த செய்தி இன்று வெளிவந்துள்ளது. அது என்ன எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவின் ஆக்கஸ் என்ற புதிய பாதுகாப்பு கூட்டாண்மை பற்றிய அறிவிப்பும் அதனால் வந்த சிக்கல்களும் எரிச்சல்களும் குழப்பங்களும் உங்கள் பல பேருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன், நம்ம கூட அதை பற்றி தொடர்ந்து 2-3 வீடியோக்கள் பதிவு செஞ்சாச்சு. இந்த பாதுகாப்பு கூட்டமைப்பு ஆஸ்திரேலியாவின் கடற்படையை அணுசக்தி கொண்ட நீர்மூழ்கி கப்பல்களுடன் மேம்படுத்த உதவுகிறது. இது சைனாவுக்கு தெளிவான ஒரு அச்சத்தை கொடுக்கும் சிக்னலாக மாறிவிட்டது. இதனால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சைனாவை எதிர்கொள்ள இந்தியா மட்டுமல்ல, ஆஸ்திரேலியா, ஜப்பான் என அனைத்து சக்தி வாய்ந்த நாடுகளும் ஒன்று சேர்கிறது, தயாராகிறது. பிரான்ஸ் போன்ற ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் இந்த செய்திக்கு கடுமையான விமர்சனங்களை செய்திருந்தாலும், இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் ஆஸ்திரேலியா பிரான்சிடமிருந்து வாங்க இருந்த நீர்மூழ்கி கப்பலை கேன்சல் செய்துவிட்டு அமெரிக்காவிடமிருந்து அணுசக்தி அட்டாக் நீர்மூழ்கி கப்பல்களை வாங்க முடிவு செய்துள்ளது. இந்த உடன்படிக்கையின் முதல் கப்பல் 2040 ஆண்டிற்குள் ஆஸ்திரேலியாவில் கட்டப்பட உள்ளது. இது போக எந்த விதமான கப்பல்கள், அதனுடைய ரியல் ஸ்பெசிபிகேஷன், சக்தி மற்றும் பிற விஷயங்கள் இன்னும் தெளிவாக வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா அதன் மேம்பட்ட அணு ஆயுத தொழில்நுட்பத்தை நேரடியாக பகிர்ந்து கொள்ள தயக்கம் காட்டி வருவதால், இங்கிலாந்து வழியாக தேர்ட் பார்ட்டி தொழில்நுட்ப தகவல்கள் ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. உண்மையிலேயே இதை கேட்டதுமே சைனா கடுப்பாகிவிட்டது. உண்மையிலேயே பைடனின் நிர்வாகம் இந்தோ பசிபிக் பகுதியில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. பைடனின் நிர்வாகம் ஆசைப்படுகிறது, ஆனால் பைடன் ஆசைப்படுவதாக எனக்கு தெரியவில்லை. இப்போது வரும் தகவல்கள் என்ன சொல்லுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆக்கஸ் திட்டம் டிரம்ப் இருக்கும் போதே சைனாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு ஆதரவாக உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பைடன் வேறு வழி இல்லாமல் அதை தொடர வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த பைடன் சைனாவிடமிருந்து சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸ் வாங்க திட்டமிட்டுள்ளார் என்ற செய்தி வந்துள்ளது. இங்க சீனாக்காரனை அடிக்க ஒரு குண்டு மணி கூட வாங்கக்கூடாதுன்னு நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்கிறோம். ஆனால் அவன் ட்ரோன்ஸ், அதுவும் சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் வாங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வருகிறது. அது அவனது நாட்டின் பாதுகாப்புக்கே ஆப்பாக கூட இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? ஐ எம் நாட் ஒர்க்கிங் ஃபார் அமெரிக்கா, ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் ஜிங்பிங் என்பதுதான் அர்த்தம். டிரம்ப் அதிபராக இருந்தபோது அவருக்கு இந்தோ பசிபிக் பகுதியில் 2 டார்கெட்ஸ் இருந்தது. ஒன்று, அமெரிக்காவின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவது. அடுத்ததாக, அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளை அச்சுறுத்தும் வடகொரியாவை எவ்வாறு தடுப்பது என்பது. இவை இரண்டுமே நடக்க வேண்டுமானால் சைனா தனிமைப்படுத்தப்பட வேண்டும். டிரம்ப் எடுத்த அனைத்து நடவடிக்கைகளுமே முடிவுகளுமே அமெரிக்காவின் உலக பொருளாதார ஆதிக்கத்தை எப்படி பராமரிப்பது மற்றும் எப்படி முன்னேற்றுவது என்பது பற்றியதாக இருந்தது. அதற்கு சைனாவின் பொருளாதார ஆதிக்கத்தையும் தென்சீன கடலில் இருக்கும் ஆதிக்கத்தை குறைக்க வேண்டிய தேவை டிரம்புக்கு இருந்தது. இவை அனைத்திற்குமே இந்தியாவின் ஆதரவு மற்றும் இந்தியாவின் வளர்ச்சி அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டது. அது டிரம்ப் வழியாக ஒரு இயற்கையான உறவாக வெளிப்பட்டது. When you are ambitious, you will never break a bridge when it comes to geopolitics. அப்படி பார்த்தால் அதிபர் டிரம்ப் அவர்களுக்கு சைனாவை வீழ்த்த வேண்டும் என்ற வேகம் இருந்தது. அதற்கு இந்தியா போன்ற ஒரு நண்பர் அவருக்கு தேவைப்பட்டது. ஆனால் பைடனின் ஆசைகள் முற்றிலும் வித்தியாசமானது. எனவேதான் அவனுக்கு இந்தியா போன்ற ஒரு நண்பன் தேவையில்லை. ஆனால் பைடனின் குறிக்கோள்கள் மிகவும் ஆபத்தானது. சைனாவை எதிர்ப்பது போல் எதிர்த்தாலும் கண்ணால் காணும் வகையில் எந்த அறிவிப்புகளும் நடவடிக்கைகளும் இன்னும் பைடனிடமிருந்து வெளிவரவில்லை. ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவது சைனாவை எதிர்க்க என்ற எண்ணம் டிரம்புக்கு இருந்திருந்தாலும், அதை பற்றி பைடன் என்ன செய்வார் என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தி கொண்ட நீர்மூழ்கி கப்பலை கொடுப்பது சைனாவை எதிர்கொள்ள என்ற மித் என்ற ரகசியம் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா வரும் நாட்களில் எப்படி நடந்து கொள்ளும் என்பதை பொறுத்துதான்
நமக்கு அவர்களின் திட்டம் உண்மையா பொய்யா இல்லையா இருக்குதா என்பதை தெரிய வரும். அணுசக்தி கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள் சைனா போன்ற எதிரிக்கு சரியானதாக இருக்கும் என்று உண்மையிலேயே இந்திய கடற்படையும் கூட நம்புகிறது. 1958 தான் பிரிட்டிஷ் நாட்டுக்கு முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலுக்கான தொழில்நுட்பத்தை அமெரிக்கா கொடுத்தது. இதைத் தொடர்ந்து பல அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இரண்டு நாடுகளுக்கு இடையில் செய்யப்பட்டது. அணுகுண்டு தெர்மோ நியூக்ளியர் வெடிகுண்டுகளை தயாரிக்க உடன்படிக்கைகள் செய்யப்பட்டது. அந்த நேரங்களில் ஆஸ்திரேலியா எப்போதுமே ஒரு சிறிய இளைய பங்காளியாக மட்டுமே பார்க்கப்பட்டு வந்தது. முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் மற்றும் வியட்நாம் போரில் கூட ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் இணைந்து பல திட்டங்களில் இணைந்து ஒன்றாக செயல்பட்டார்கள். ஆனால் நாளடைவில் பல ஒப்பந்தங்கள் இல்லாமல் போய்விட்டது. எனவேதான் இப்போது இருக்கக்கூடிய தேவைகளுக்காக இப்போதைய நிலையை சூழலை மனதில் வைத்து பழைய ஒப்பந்தங்களின் புதுப்பிப்பதாக ஆக்கஸ் ஒப்பந்தம் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தி உண்மையிலேயே சைனா மற்றும் வடகொரியாவின் பைத்தியக்கார நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் அது ஒரு பெரிய காணல் நீர். அது மட்டுமல்ல, பைடனுக்கு அந்த இன்டென்ஷன்ஸ் கிடையவே கிடையாது. மிக விரைவில் பைடனும் ஜிங்பிங்கும் சந்திப்பார்கள். அதில் அவர்களது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், தனி மனித வியாபாரம் மற்றும் லாபம் பற்றி பேசப்படுமே தவிர அமெரிக்காவின் வளர்ச்சி என்ற எண்ணத்தில் பைடன் ஜிங்பிங்கை சந்திக்க மாட்டார். பைடன் ஆஸ்திரேலியாவை ஆயுத வியாபாரம், பிசினஸ் போன்ற குறிக்கோள்களை சைனா என்ற போர்வையில் செய்கிறார். ஆனால் ஜிங்பிங், பைடன் இருவரும் சந்திக்கும் போது அவர்களது டீ பிரேக் ஜோக்ஸ் ஆஸ்திரேலியாவாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த விதத்தில் இந்தியாவை அமெரிக்கா ஏமாற்ற முடியாது. அதனால் தான் இந்தியா பிரான்ஸ் நாட்டின் இணைப்புகளை, உறவுகளை துண்டிக்கவில்லை. உண்மையிலேயே ரஃபேல் போர் விமான டீலுக்கு பிறகு இரு நாடுகளின் உறவு இன்னும் மேம்பட்டுள்ளது. வணிக ரீதியாக இந்தியாவின் பர்ச்சேசிங் பவர் மற்றும் பிசினஸ் பவர் பிரான்சுக்கு நன்றி புரிந்துவிட்டது. பிரான்ஸ் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் புளோரன்ஸ் பார்லி கடந்த ஆண்டு இந்தியாவுக்கு வந்திருந்த போது இந்தியாவின் அஜித் தோவல் இந்தியாவின் பாதுகாப்பு துறையுடன் பல ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு மற்றும் ஆயுத ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 56 நடுத்தர போக்குவரத்து விமானங்களுக்கான $2.5 பில்லியன் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டது. இந்தியாவின் ஆயுத தயாரிப்புகளை துரிதப்படுத்தும் விதத்தில் 6 ஏர்பஸ் 330 மல்டி ரோல் டிரான்ஸ்போர்ட் டேங்கர் ஏர்கிராப்ட் இந்தியா பிரான்சிடம் இருந்து வாங்குவதற்கான டீல் செய்யப்பட்டது. அதைவிட மேலாக மிக முக்கியமான விஷயம், நமது நாட்டின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் ஆகாயத்தில் விமான எரிபொருள் நிரப்பும் இயந்திரங்கள் மற்றும் சாஃப்ரன் ஏர்கிராப்ட் இன்ஜின்ஸ் பிரான்சும் இந்தியாவும் இணைந்து உருவாக்க ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, தற்போது ரஃபேல் விமானங்களில் இருக்கக்கூடிய, அதாவது தசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் உருவாக்கிய ட்வின் ஜெட் என்ஜின்களை நமது DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட போர் விமானங்களில் பொருத்துவதற்கான டீல் செய்யப்பட்டு விட்டது என நம்பப்படுகிறது. மிக விரைவில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வரும். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் DRDO நிறுவனம் அதன் சொந்த இன்ஜினை உருவாக்கும் வரை ரஃபேல் விமானத்தின் இன்ஜின் பயன்படுத்தப்படலாம் என்பது உண்மை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னா, இந்தியாவின் எதிரி நாடுகளுக்கும் சரி, துரோகம் செய்யும் நாடுகளுக்கும் சரி, பிரான்சின் ராணுவ தொழில்நுட்பத்தை கொடுப்பது பற்றி இந்தியாவின் கவலைகளுக்கு பிரான்ஸ் ஒரு சாதகமான பதிலை கொடுத்துவிட்டது. அதில் ஒன்றுதான் மிராஜ் போர் விமானங்கள், ஆகாய பாதுகாப்பு அமைப்பு மற்றும் அகோஸ்டா 90B வகை நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பாகிஸ்தானின் கடற்படையை மேம்படுத்த பாகிஸ்தானுக்கு உதவுவதற்கு பிரான்ஸ் அதற்கு எதிராக முடிவு செய்துள்ளது. இந்த முடிவு பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோன் பாகிஸ்தான் நாட்டின் ராணுவ கையாளாகிய இம்ரான்கானின் பெரிய தனி மனித விமர்சனத்திற்கு பிறகு அவர் எடுத்த முடிவு இது. அது இப்போது இந்தியா பிரான்ஸ் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ஒரு டிஸ்க்ளோஷர் ஸ்டேட்மெண்ட், அதாவது நமது நாடுகளின் ஒப்பந்தத்தின் மைய கருத்தாக சேர்க்கப்பட்டுள்ளது. இன்னொரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன், கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரான்ஸ் நாடு ரஃபேல் ஜெட் விமானங்களை கத்தார் என்ற ஒரு சிறிய அரபு நாட்டுக்கும் விற்பனை செய்துள்ளது. எனவே உடனடியாக கத்தார் வாங்கிய எந்த ரஃபேல் விமானத்தின் மெயின்டெனன்ஸ் அல்லது சர்வீஸ், எந்த பராமரிப்பு வேலைகளுக்கும் அந்த விமானத்திற்கு அருகில் எந்த ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களையும் அனுமதிக்க கூடாது என்ற எமர்ஜென்சி அக்ரிமெண்ட் எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டது. சென்ற வருடம் சைனா மற்றும் பாகிஸ்தான் விமானப்படை சம்பந்தப்பட்ட Eagle 9 கூட்டு வான்வெளி பயிற்சிகளில் பாகிஸ்தான் விமானப்படையின் Mirage 3 மற்றும் Mirage 5 போர் விமானங்கள் பங்கேற்கவில்லை. இதற்கு காரணம் பிரான்ஸ் தான் என்று உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த விமானங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் அப்கிரேட் கொடுப்பதற்கு பிரான்ஸ் மறுத்துவிட்டது. எனவே போர்க்காலத்தில் முழு வீச்சில் பயன்படுத்த முடியாத விமானங்களை பயிற்சியில் ஈடுபடுத்துவதால் என்ன பயன் என்ற அச்சம் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் வந்திருக்கலாம் என்பது என்னுடைய கணிப்பு. எனவே பிரான்ஸ் முற்றிலுமாக பாகிஸ்தான் மீது கை வைத்துவிட்டது.
இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் அஜித் தோவல் மற்றும் பிரான்சின் இமானுவேல் போனே இருவரும் இந்தியாவின் இன்னொரு அண்டை நாடான சைனா பற்றியும் மிகவும் விரிவாக விவாதித்தார்கள். குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சைனா கால் பதிக்கும் முயற்சிகள் பற்றி பிரான்ஸ் நாட்டுக்கும் அதிகமான கவலைகள் உள்ளது. உதாரணமாக, சைனாவுக்கு பொதுவாகவே பிற நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களில் தேவையற்ற முறையில் தலையிட்டு குழப்பங்களை உருவாக்குவது அவனது சாதாரண பழக்கமாகிவிட்டது. அதுபோலவே ஒரு சிறிய பிரெஞ்சு தீவான நியூ கேலிடோனியாவில் உள்ள மக்களை உசுப்பேத்தி அதன் எதிர்காலத்தை தீர்மானிக்க பிரான்ஸ் நாட்டிடமிருந்து சுதந்திரம் கேட்க வேண்டும் என்று அந்த மக்களை சைனா மூளை சலவை செய்ய முயற்சிக்கிறது. 18,575 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த தீவு ஆஸ்திரேலியா எல்லையில் தென் பசிபிக் பகுதியில் அமைந்துள்ள 16 வெளிநாட்டு பிரெஞ்சு பிரதேசங்களில் இதுவும் ஒன்றாகும். இது 1.5 மில்லியன் பிரெஞ்சு குடிமக்களின் தாயகமாக உள்ளது. இந்த மக்களை குழப்பி தனது தாய் நாடான பிரான்ஸ் நாட்டிற்கு எதிராக மக்களை உசுப்பேத்தி வருகிறது சைனா. இதே வேலையைத்தான் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரிலும் சைனாவும் பாகிஸ்தானும் செய்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு பொழைக்கிறதுக்கு இந்தியாவிடம் பிச்சை எடுக்கலாம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஜனாதிபதி மேக்ரான் தனது நாட்டின் மிக மூத்த ராஜ தந்திரிகளில் ஒருவரான கிறிஸ்டோபே பெனோட்டை இந்தோ பசிபிக் பகுதிக்காக முதல் பிரெஞ்சு தூதராக நியமித்த போது இந்தோ பசிபிக்கில் தனது ஆர்வத்தை முறையாக பிரான்ஸ் உறுதி செய்தது. அது மட்டுமல்ல, பிரான்சின் கவனம் இந்தியா மீது திரும்பியது. இந்த கவன குவிப்பு காரணமாக கடந்த செப்டம்பரில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் தொடங்கப்பட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை போன்ற புதிய முயற்சிகளை பிரான்ஸ் தொடங்கியது. இப்போது சிக்கல்கள் உள்ளது. இது இப்போது பிராந்தியத்தில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பல்தரப்பு வாதத்தை வலுப்படுத்தவும் ஆரம்பித்துள்ளது. இந்தியாவும் பிரான்சும் பல திட்டங்களில் ஒன்றாக செயல்படுகிறது. என்னை பொறுத்தவரையில் பிரான்ஸ் நாட்டிற்கு பாகிஸ்தானால் எந்த பயனும் கிடையாது. அது மட்டுமல்ல, பாகிஸ்தான் ஒரு பெரிய எதிரியை பிரான்ஸ் என்ற வடிவத்தில் சம்பாதித்து விட்டது. எனவே இந்தியா பிரான்ஸ் உறவு ஒரு உச்சகட்ட அளவில் உயர்ந்துள்ளது. இந்தியாவுக்காக பிரான்ஸ் தயாராக உள்ளது. அது மட்டுமல்ல, இம்ரான்கானின் கொட்டத்தை அடக்கவும் பழிக்கு பழி எடுக்கவும் பிரான்ஸ் கண்டிப்பாக இந்தியாவை ஒரு காரணமாகவும் நட்பு நாடாகவும் கொண்டு பலவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ் மற்றும் ஆயுத மேம்பாடுகளை மேற்கொள்வார்கள் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த முக்கியமான டாபிக், இந்தியா 56 C-295 மீடியம் டிரான்ஸ்போர்ட் விமானத்தை 20,000 கோடி ரூபாய்க்கு வாங்க நேற்று டீல் செய்யப்பட்டது. இந்தியா முழுவதுமாக மிகப்பெரிய வல்லுநர்கள் தலைவர்கள் இந்த பிசினஸ் டீல் குறித்து பல பாராட்டு கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். உண்மையிலேயே இது ஒரு வரலாற்று சரித்திரம். ஒரே வகையான டிரான்ஸ்போர்ட் விமானத்தை 20,000 கோடி ரூபாய்க்கு வாங்குவதும் இந்த 56 விமானங்களில் 40 விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் என்பதும் இன்னொரு பெரிய சாதனை. இந்த C-295 மீடியம் டிரான்ஸ்போர்ட் விமானம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆவ்ரோ 748 டிரான்ஸ்போர்ட் விமானத்தை ரீப்ளேஸ் செய்ய உள்ளது. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல விஷயம், வெறும் 16 விமானங்கள் மட்டுமே ஸ்பெயின் நாட்டிலும், ஆனால் 40 விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும். அதுதான் நமக்கு வேணும். இந்த நிலை கூட மாறும். இந்தியா 6th generation போர் விமானத்தை இந்தியாவிலேயே தயாரிக்கும். தயாரித்து சைனா பாகிஸ்தான் ரெண்டு பேரையும் ஒரு மரண அடி அடிக்கும். அதுதான் என்னுடைய ஆசை. இந்த வீடியோ பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, It's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And please take care of your parents at home. உங்கள் அப்பா அம்மாவை வீட்லேயே நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.